ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான். ஸோ ஸ்டிச்சிங் பண்ண ஒர்க் பண்ண எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் தான். ஸோ இந்த டிசைன்ஸ் பிடிக்கல அப்படின்ட்டு வேறு டிசைன்ஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு சில கஸ்டமர் இந்த மாதிரி வந்து கேட்குறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, சேம் இதே கலரில் வேறு டிசைன்ஸ் அது மேலேயே வந்துட்டு நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான பேட்ச் ஒர்க்லாம் வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங் மிஷின்லேயே போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு நான் லோட்டஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோட்டஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு லீஃபுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே டிசைன்ஸில் ஸோ பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு இலைகள் இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பேட்ச் ஒர்க்காக வந்துட்டு இந்த ப்ளவுஸில் வந்துட்டு புதுசாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்ட்டு. ஸோ முன்னே இருந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்லேயே வந்துட்டு நம்ம இப்போ பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு லைட்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி B7000 அப்படிங்கிற க்ளூ இருக்கு. ஸோ இந்த க்ளூவில் வச்சு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் வந்துட்டு நம்ம போட போகிறேன் மிஷினில். போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் அந்த பேஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.